எப்பவுமே எப்படி இருக்கும் தங்கத்தோரையோட காமெடி ஓகே அந்த மாதிரி நல்லா இருக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்கும் லைட்டா ஒத்துக்கணும்ல என்னோட சந்தானமோட காமெடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. லேடி கிட்ட பானுக்கு நல்லா இருந்துச்சு. நிறைய படத்துல ஒரு லேடி கிட்ட போன மாதிரி இதுலயும் ரொம்ப நல்லாவே பண்ணாரு. ஓகே இல்ல ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு. படம் மாசு நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் தான் எதுவும் இல்ல. சும்மா பார்க்க வந்து நல்லா இருந்தது. பரவாயில்ல நல்லா இருந்தது. கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்காங்க 80s லுக். நல்லா இருந்தது. மியூசிக் அதுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஒரே இடத்துல நடக்கிற கதைகள் அப்படிங்க போர் அடிக்குது. இல்ல கொஞ்சம் லாக் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நல்லா தான் இருக்கு. எந்த லாக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆமா ரொம்ப குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனந்தராஜ் காமெடி அவர் நல்லா இருக்கு. கருத்துனா ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் காமெடியா பாக்கலாம். 80s என்ன நடக்குமோ அதை அப்படியே எடுத்திருக்காங்க அவ்வளவுதான். எப்பவுமே அவரோட காமெடி தெரியும்ல அதோட எப்படி இருக்கும். காமெடி மாதிரியும் இருக்கும் காமெடி இல்லாத மாதிரியும் இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு. கிக்குக்கு அடுத்து இந்த படத்தை அது கிக்கோட இதுதான் இம்பாக்ட் தான் இதில் கொஞ்சம் வியூஸ் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் வியூஸ் ஏறும் கண்டிப்பாக. படம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. காமெடியாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இதில். நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை அந்த இல்லைக்கா படம் வந்து அது போயிட்டே தான் இருக்கே தவிர இதுக்கப்புறம் ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி எந்த சீனுமே இல்லை. சந்தானம் சாரோட சூப்பர் கம்பேக் இது அகேன். ஒருத்தருக்கு மட்டும் அவருக்கு மட்டும் நல்லா இருக்கு. ரெண்டு அடி பாக்கலாம். உள்ள நான் போனேன். ரொம்ப ஒரு வெளியே கஷ்டமா இருக்குன்னு தான் உள்ள போனேன். ஒரு ரெண்டு அவர் நம்மளை சிரிக்க வச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்ல படம். நல்லா இருக்கு. ஒரு 80s நினைவுபடுத்துது. 80s சில விஷயங்கள்லாம் வருவோம். அந்த கமலஹாசன் ரஜினி விஷயங்கள் அது மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. படம் ஆரம்பிச்சுலேருந்து எண்டு வரைக்குமே சொல்கிறேன் நம்மளை வந்து கலகலகலன்னு வச்சிருக்காங்க. நம்ம சிரிச்சிட்டு எப்படி உள்ளே போகிறோமோ படம் ஆரம்பிக்கும் போது எப்படி சிரிக்கிறோமோ அது ஃபைனல் படம் முடிகிற வரைக்குமே அந்த சிரிப்பை அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அவர் காமெடி நல்லா இருக்கு. அப்புறம் ஆனந்தராஜ் சார் வர நல்லா இருக்கு. மொட்டராஜ் சேர்ந்து நல்லா இருக்கு. அப்புறம் மயில்சாமி மனோ போலாம் இல்லை இப்போ. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்கு. ரெடி சாங்ஸு சி அந்த ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. இதுதான் சூப்பராக இருக்குது. எங்களை டிடி பார்த்ததை விட இது நல்லா இருக்குது. ஏடியில் நடந்தது மாதிரியே இங்கே ஒரு டெத்து வீட்டுக்கு போனால் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நல்லா இருக்கும். ஆ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆ அவர் எப்பவுமே அல்டிமேட்டு தானே. இப்போவும் அல்டிமேட்டு தான். ஆ நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அப்புறம் செம்ம காமெடியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆ அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இப்போ வர படத்துலலாம் அது இல்லை. இப்போது கொண்டு வரது ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் காமெடி நல்லா இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஆனந்தராஜ் அண்ணா அப்புறம் சந்தானம் காமெடிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனந்தராஜ் காமெடி தான் ஃபஸ்ட்டு. ஆமாம் சந்தானம் காமெடி இல்லை அப்படி சொல்ல முடியாது. சந்தானம் தான் ஃபஸ்ட்டு. படம் அதான் அந்த 80s லுக்கு அந்த ரெட்ரோ லுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தங்கதோரையோட ஜோக் எப்பவுமே நல்லா தான் இருக்கும்னா அது எப்படி
நான் ஒரு ஜோக் சொல்லிட்டா அண்ணன் பொண்டாட்டி அண்ணின் சொல்லலாம், தம்பி பொண்டாட்டி தண்ணியும் சொல்ல முடியுமா? படம் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்கு, அதனால போறீங்க இல்லை, நல்ல படம் பார்க்கலாம், குழந்தைங்களால கூட்டு வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். மியூசிக் டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவர் எப்பவுமே காமெடி பண்ணுவார், இதில் அதிகமாக காமெடி இருக்கு, நல்லா இருக்கு. 80s எல்லாமே அது வந்து ஒரு புரியல, அது 80 காலகட்டத்தில் இருந்து எடுத்துருக்க மாதிரி, பழைய இது மாதிரி இருக்காங்களா? ஆமாம், அதுதான் அப்படி தான் எடுத்துருக்காங்க. ஒரு டெத்து வச்சு ஒரு வயசானவர் இறந்துட்டால் எப்படி வந்து ஒரு படம் ஃபுல்லாக எடுக்கிறாங்களோ அதை மாதிரி எடுத்துருக்காங்க. நல்லா அது அந்த அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த பழைய படத்தில் வந்த மாதிரி தான் எடுத்துருக்காங்க. கொடுக்கல 80 கொடுக்கல. தங்கதுரை காமெடிங்களா? நல்லா இருக்கு. அவர் எப்பவுமே நான் காமெடியா தான் இதுல ஒர்க் ஆகிட்டு கமல் கேட்டப்னா அந்த 80s மாதிரி கமல் கேட்டப் தான். நான் நல்லா படம் நல்லா எல்லாம் காமெடியாக குழந்தைங்க ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தங்கதுரை ஜோக்கு பழைய ஜோக்கு மாதிரி தான், பழைய ஜோக்கு மாதிரி மியூசிக்கில் ஓகே, எல்லாம் நல்லா இருப்பாரு, நல்லா இருக்கும். எல்லாம் ஃபேமிலி பண்ணலாம். மெசேஜ் ஒன்றும் இல்லை, அப்படியே அதே காமெடி தான், இப்படி டிடி மாதிரி தான் அப்படியே வருது காமெடி. இல்லை இல்லை, டிடி விட இது சுமார் தான், அது படம் டிடி நல்லா இருக்கு. பத்து கொடுக்கலாம், 8 கொடுக்கலாம். நல்லா படம் நல்லா இருக்கா, காமெடி தான், சந்தானம் அதே இது தானே, நல்லா தான் இருக்குது. எல்லாம் போர் அடிக்காமல் போகுது, அப்படியே போயிட்டு இருக்கு படம், போயிட்டு போர் அடிக்காமல் போகுது. கமலஹாசன் பேசுகிறார் அப்படி நல்லா இருக்குது, நல்லா நல்லா இருக்குது. நான் ஃபேமிலியாக போகலாம், நல்ல காமெடி நல்லா இருக்குது, நல்ல அருமையாக இருக்குது. பத்துக்கு மாதிரிக்கா, 100 கொடுக்கலாங்க. காமெடி தான் நல்லா நல்லது, சூப்பராக இருக்குங்க. எல்லாலும் நல்ல காமெடி, எல்லாலும் நல்ல காமெடிக்கிறான், எல்லாலும் நல்லா காமெடிக்கிறாங்க. அண்ணன் வேணால் கேட்டு பாருங்க, எல்லாமே 80s நடிச்சிருக்காரு, 80s வரங்க அது எப்படி கேட்டப்ப நல்லா இருக்குங்க, சிரிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க மாதம்? 10 எவ்வளோ கொடுப்பீங்க? 10 90 கொடுப்பேன், 10 9 கொடுப்பேன். தான் வந்து ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக போகலாம். கெட்டப்பீங்க ஆல்வேஸ் ஆகும், கெட்டப்ப அவர் போட்டிருக்கிறாரு தான். அவர் ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் தெரில, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான், நல்லாயிருக்கு. எல்லாருமே ஆல்வேஸ் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஆனந்தராஜ் சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார், நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறார். மஞ்சக்கிளின்ற கேரக்டரு நல்லா எல்லா ஆடியன்ஸும் உள்ள சிரிச்சுன்னு தான் இருந்தாங்க எல்லாருமே, எந்த இடத்துலையும் மிஸ்டேக்லாம் கிடையாது. இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு தெரில, நம்ம பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆமாம், நம்ம கொடுக்கலாம், 9 கொடுக்கலாம், 9.5 கொடுக்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே நல்லா இருக்குது. சாமியா இருக்கு, சாமியா இருக்கு. எல்லா படத்தோட இந்த படம் நல்லா சூப்பரா இருக்கு. ஆ, எல்லா நடிகருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியா பார்க்கலாமா? ஆ, ஃபேமிலியா பார்க்கலாம், நல்ல டைம் பாசிங். டிடி ரிட்டர்ன் சொல்றாங்க. ஆ, நல்லா இருக்கு. தங்கதுர காமெடி என்ன இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரேட்டிங் நீங்க எவ்வளவு? ரேட்டிங் 90% ரேட்டிங். கமலஹாசன் கெட்டப் எப்படி இருக்கு? அட்டகாசமா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. டெல்லி எவ்வளவு ரேட்டிங்? நல்லா 90% ரேட்டிங் கெட்டப் போட்டுருக்காங்க. அவர் சூப்பர், சூப்பர். ஓகே ஓகே, நல்லா இருக்கு தலைவா. டிடி ரிட்டர்ன்ஸ் ஓட நல்லா இருக்கா? இது எப்படி இருக்கு? இது வந்து காமெடியா இருக்கு, இதுவும் ரெண்டும் டிடி ரிட்டர்ன்ஸ் ஓட நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. இது அந்த 80s கெட்டப் எப்படி இருக்கு? ஆ, பயங்கரமா இருக்கு. 80s கெட்டப் அதே மாதிரி தான், சேமா போட்டு 80s மாதிரியே போட்டிருக்காருல, அதே மாதிரி பேசியிருக்காரு, அதே மாதிரி லவ் பண்ணிருக்காரு. ஆ, நல்லா இதுவா இருக்கு. ஆ, நல்லா இருக்கு. காமெடி ஏதோ வொர்க் அவுட் ஆச்சானே? காமெடி எல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. யார் காமெடி எல்லாம் சென்னால சந்தானம் காமெடி நல்லா தான் இருக்கு. ஒரு மொட்டை ராஜேந்திரன் அவங்க, அவருது அவ்வளோ காமெடி இல்லை. அவருது அவருதும் இல்லை. சந்தானம் அவர் சார் தான் அதிகமாக இருக்குது. இல்லை, படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு எல்லா ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நடிக்கிற அளவுக்கு ஆ, எல்லாரும் லெவலாக பண்ணியிருக்காங்க, நல்லா காமெடியாக தான் இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். 10 கொடுக்கலாம், 10 சரி சிரிப்பாக போவோம். ஏன் லாக் ஆகலை, அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு. பாட்டு ஏதான் லவ் பாட்டு கொடுத்துருக்காங்க 80s வர மாதிரியே, நல்லா தான் இருக்குது பாட்டெலாம். அந்த 80s கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக. ஆ, பாட்டு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, மெலடியாக. மியூசிக் நல்லா, நல்லா மெலடியாக கொடுத்துருக்காங்க பாட்டு. தங்கதுரோட காமெடி அதெல்லாம் அவருதுதான் பழைய ஜோக்கு தான். ட்ரெய்லரில் பேய் படம் மாரி வர மாரி
அது வந்து அவங்க தாத்தா வந்து செத்து போயிடுவார், அவர் வந்து ஆவியார் பார்த்துட்டு இருப்பார், அந்த டெட் பாடியை வச்சு தான் கான்செப்ட் கொண்டு போயிருக்காங்க. அதான் அதை வச்சு தான் கொண்டு போயிருக்காங்க. அதில் அந்த டெட் பாடி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பொண்ணை உஷார் பண்ணோம், அதுதான் கதை. அதில் வர அதில் காமெடி அது நல்லாயிருக்கும். சந்தான படம் காமெடி தினத்தில் வர படம்லாம் காமெடியாக இருக்க மாட்டேன். அது ஒரு படம் ஓகே ஆயிடுச்சுனா எல்லாம் ஒன்று ஓகே ஆயிடுமா? நல்லா இருக்கு சார். ஒரே இடத்துல கதை நடக்கிறதுல எங்கேயும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கா ஃபஸ்ட்டு? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. அதில் தான் காமெடி நிறைய வருது, இல்லை தெரியல நமக்கு அப்படி இருக்க மாதிரி. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, லைக் எனக்கு இந்த படத்தில் கவுண்டர்ஸ்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரியல. அவர் காமெடியானா பண்ண அளவுக்கு அந்த ரேஞ்சில் வந்து காமெடிஸ் அவர் ஹீரோவாக கொடுக்கல, அதுதான் ஃபேக்ட்டு. ஒன் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக பார்த்துட்டு போனோம்னா பார்க்கலாம். அதான் பெருசாக ஒன்றும் லைக் காமெடி நிறைய ட்ரை பண்ணிருக்காங்கண்ணா. சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இடத்துல வந்து புஷன் தான் போயிருக்கு. ஆனால் பார்க்கலாம், லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நல்லா கத்திட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பார்க்கணும்னா வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். தனித்தனியாக யாருமே காமெடி பண்ணல, லைக் ஒரு குரூப்பாக அவங்க வராங்க காமெடி பண்ணுறாங்க, அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுதான் எல்லாருமே குரூப்பாக இருக்காங்க, லைக் ஒரு நாலஞ்சு பேர் தான் ஸ்க்ரீனில் இருக்காங்க, தனித்தனியாக யாரும் காமெடி பண்ணல, மொத்தமாக சேர்த்து ஒரு காமெடியை வந்து கன்வே பண்ணுறாங்க. புரியல கொல்லாதே கைகாரி. இந்த பாட்டு நான் தான் பாடியிருக்கேன். என் பேர் கோல்டு தேவராஜ். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாடுன்னு நான் வேண்டிக்கிறேன். சரி, நீங்கள் படம் பார்த்தீங்களா? உங்களுக்கு காமெடியில் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் குடும்பமும் வந்து படம் பார்க்கலாம், அதுக்கு நான் வந்து கேரண்டி தரேன். நல்ல படம் அது, காமெடி காமெடி படம், குடும்பமும் வந்து எல்லோரும் பார்க்கலாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். சந்தான நடிப்பு எப்படி இருக்கு? ஐயோ, நான் வந்து சந்தானம் சாரோட மிகப்பெரிய ஃபேனு. அவருக்கே வந்து நான் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒய்யாரி பாட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிப்ரான் சாருக்கும் கல்யாண் சாருக்கும் எல்லா பெரியவங்களும் என்னோட வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புரியல அது எப்பவுமே எப்படி இருக்கும் தங்கத்துறையோட காமெடி? ஓகே, அது மாதிரி நல்லா இருக்கும், அது மாதிரி நல்லா இருக்கும். ஒத்துக்கணும்ல.